அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/7/2022 புதன் கிழமை, உத்திரம் நட்சத்திரம். வறுமை என்பது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஏனென்றால் பசி வந்திட பத்தும் பறக்கும் என்பார்கள். தனது வாழ்க்கையின் பிற்பாதியில் மிக நல்லவனாக, கொடையாளியாக, உத்தமனாக எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற நபர்களில் ஒரு சிலர் தனது இளமை காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு பட்டினியாக கிடந்து அந்த பட்டினியின் காரணமாக ஒரு சில தவறுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் தெய்வ கணக்கில் அது தவறு இல்லை. பசியில் செய்த தவறுகள். எனவேதான் பசி வந்திட பத்தும் பறக்கும் என்ற ஒரு பழமொழியே ஏற்பட்டது. இது எப்படி எப்படியெல்லாம் நடக்கும் என்று பல சூத்திரங்கள் உண்டு. அதில் ஒரு சூத்திரத்தை பார்க்கவிருக்கிறோம். குரு புதன் சுக்கிரன், குரு புதன் சுக்கிரன் இவர்கள் மறைவு ஸ்தானங்களில் இருக்க, குறிப்பாக 12 இடத்தில் இருக்க, குரு புதன் சுக்கிரன் லக்னாதிபதி கெட்டுப்போக, 10 இடத்தில் சனி இருந்து வலிமை இழக்க, வலிமை இழந்த 10 இடத்தில் சனி இருக்கிறான், சனி வலிமை இழந்து 10 இடத்தில் இருக்கிறான், இரண்டு கூடையவனும் சேர்ந்து இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒருவருக்கு அமையும் என்று சொன்னாள். எப்படிப்பட்ட சூழல்? குரு சுக்கிரன் புதன் இந்த சுபகிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் 6, 8, 12 அதிலும் குறிப்பாக 12 இடத்தில் இருந்து பலம் குறைந்த சனி 10 இருக்க, இரண்டு கூடையவன் அவனுடன் இருந்து லக்னாதிபதியும் வலிமை குறைந்து இருந்தால் உச்சக்கட்ட தரித்திரம் ஏற்படும். இப்போது ஒன்றை பெறுவதற்காக நாம் செல்கின்றோம். நாம் கை நீட்டும் போது அங்கே எல்லாம் காலியாகிவிட்டது என்று சொன்னால், ஒருவர் பணம் தருகிறார், ஆனால் நீங்கள் போகும்போது அவரது பையிலே பணம் இல்லை, கொடுக்க நினைத்தாலும் பணம் இல்லை. இது போன்ற ஒரு தரித்திர நிலையை சுபகிரகங்கள் மறைந்தால் கொடுக்கும். லக்னாதிபதி வலிமையிலிருந்தால் இதை அதிகப்படுத்தும். சனி 10 இடத்தில் வலிமை குறைந்து நிற்க, அதாவது 10 இடத்தில் சனி இருந்தான் என்று சொன்னாலே பெற வேண்டிய கூலி தாமதமாக கிடைக்கும். அதுவும் வலிமை இழந்து இருக்க, இரண்டு கூடையவனோடு சேர்ந்து இருந்தால் வர வேண்டிய பணம் கூட வராது. போய் போய் பார்த்து இல்லாத ஒரு நிலையில் திரும்ப வர நேரிடும். இந்த ஒரு அவல நிலையும் ஏற்படும். இப்படிப்பட்டவருக்கு இந்த குசேலர் யோகத்துக்கு இது போன்ற அமைப்புகள் காரணமாக இருக்கின்றன. ஆக சுபகிரகங்கள் மறையக்கூடாது, லக்னாதிபதி வலிமை இழக்கக்கூடாது, 10 இடத்தில் வலிமை குறைந்த சனி இருந்து இரண்டு கூடையவனோடு சேரக்கூடாது. இப்படி இருந்தால் இவர் நீட்டிய நேரத்தில் அங்கு இல்லாத நிலையும், பெற வேண்டியதை கூட பெற முடியாத சூழலில் அலைச்சலும் ஏற்படும். இதுதான் உச்சக்கட்ட வறுமை.
அன்பர்களே, நேற்றைய தினமும் இதற்கு இணையான ஒரு சூத்திரத்தை பார்த்தோம், இன்றும் பார்த்தோம். நாம் நன்றாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவல நிலையை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, தூண்டப்பட்டு ஜொலிக்கும் விளக்கு போல் இன்றைய தினம் ஒரு தூண்டுதலின் பேரில் ஒரு மாபெரும் காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கும் நாளாக காட்டுகிறது. உங்களது உச்சக்கட்ட திறமை இன்று தெரிய வரும். ரிஷபராசி அன்பர்களே, புகழ் உண்டு. உங்கள் அசாத்திய திறமையை காட்டி இந்த புகழினை நீங்கள் இன்று பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அருமையான திறமையை காட்டக்கூடாத இடத்தில் இன்று காட்டி ஒன்றுமே பெற முடியாமல் போகும் ஒரு சூழ்நிலையை நீங்களே வரவழைத்து கொள்வதாக காட்டுகிறது. சற்று கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, இன்று கடும் முயற்சி செய்து பெரும் முயற்சியை காட்டி தேவையான பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. தேவையான பணத்தை பெறுவதற்காக ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகின்றீர்கள், அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பண வரவு இன்று வந்து சேரும். கன்னி ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு உங்களது எண்ணங்களும் செயல்களும் இன்று இருக்கும். அதில் ஒன்று, உங்கள் உயர்வை பற்றிய ஒரு சிந்தனை செயல். துலாம் ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. அத்துடன் திறமையாக ஒரு வேலையை செய்வார் என்று ஒரு பெரியவரின் பாராட்டும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் ஆற்றுகின்ற பணியில் குறிப்பிடத்தக்க லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் அதிகப்படியான லாபம் என்றே வைத்து கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக நீங்கள் வேலை செய்வீர்கள். இன்றைய தினம் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல வேலையை வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் வேலையின் நிமித்தம் நீங்கள் பெருமை கொள்ளும் நாளாக காட்டுகிறது. மகர ராசி அன்பர்களே, இன்று எதை பற்றியும் தயவு செய்து சிந்திக்காதீர்கள். குழப்பம் மிகுந்த நாள் இந்த நாள். நியாயம் நீதி கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் காணப்படுகிறது. கும்பராசி அன்பர்களே, புகழ் பட்டம் உண்டு.
ஒரு உயர்வு ஏற்படும். என்றோ வந்திருக்க வேண்டிய இந்த உயர்வு காலம் தாழ்த்தி இன்று வந்து சேருகிறது. மீனராசி அன்பர்களே, இந்த காரியத்தை எளிதாக முடித்து விடலாம் என்று நம்பி ஒரு வேலையை கையில் எடுத்து செயல்பட தொடங்கினீர்கள். ஆனால் தொடங்கிய பிறகுதான் தெரிகிறது எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு கஷ்டங்கள், என்னென்ன விஷயங்களையெல்லாம் நாம் தாண்ட வேண்டும் என்ற ஒரு கருத்து. அதற்கு பிறகுதான் தெரிகிறது, ஆரம்பித்த பிறகு அவஸ்தை தெரிகிறது. இருந்தாலும் விட முடியாத காரியத்தில் இறங்கிவிட்டோமே, இந்த சூழ்நிலையில்தான் இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள்.